மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே வந்து லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் நம்ம பார்த்தோம். அப்புறமா லிஸ்ட்டு இந்த பைத்தானில் உரிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறமா ஒரு சின்ன சின்ன ஒரு ப்ரோக்ராம்ஸையும் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸை வந்து எப்படி எழுதுறது அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுறதையும் நம்ம வந்து அதனுடைய லாஜிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அந்த தேர்டு பார்ட்டில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸை வந்து ஒன்லி ப்ரோக்ராம்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதை எப்படி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதையும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் எடுத்து சாம்பிளாக எடுத்து நம்ம இப்போது லைவாகவும் பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ இங்கே வந்து எப்படின்னா ரீடு ஃபைவ் ஐட்டம்ஸ் இன் அ லிஸ்ட், ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ணுறோம். தென் டிஸ்பிளே த சம் ஆஃப் ஆல் த ப்ரைஸஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ப்ரைஸஸ் அண்ட் ஃபைன் தி ஆவரேஜ் அப்படின்றோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஐட்டம்ஸ் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டில் வச்சுட்டுருக்கோம். அதுக்கப்புறமா ப்ராடக்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம், இட் இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்புறமா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஃபார் ஐ இன் ரேஞ்சு ஃபைவ். எத்தனை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபைவ். ஃபைவ்ங்கிறது வந்து அப்பர் லிமிட்டு, ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அப் டு ஃபோர். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் என்டர் தி ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் அப்படின்றது இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஐ வந்து என்னது ஜீரோ அப்படின்னா ஜீரோ ப்ளஸ் ஒன், அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன் என்னது ஃபர்ஸ்ட் ஐட்டம், அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கோம் இந்த லூப்பு. அதுக்கு அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட், நம்ம என்ன பண்ணுறோம் அதோடய ப்ரைஸை வந்து இங்கே இன்புட் பண்ணுறது, இன்டிஜர்ன்ற ஃபங்க்ஷனில் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி அது வந்து இந்த பி அப்படிங்கிற வேல்யூவில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு இந்த ஐட்டம்ஸ்ன்றது ஒரு எம்டி லிஸ்ட்டில் இருக்குது, அந்த லிஸ்ட்ல போயிட்டு இதை வந்து இந்த பி உடைய வேல்யூ வந்து என்னது அப்படியே அப்பெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்றது, இப்போ ஜே உடைய லூப் எடுத்துட்டு இருக்கோம். த ப்ரைஸ் ஃபார் ஐட்டம்ஸ் திரும்பவும் ஃபர்ஸ்ட் பிரேசஸ் செகண்ட் பிரேசஸ், இப்போ இங்க டாட்டு ஃபார்மேட்டு ஜே பிளஸ் ஒன் ஐட்டம்ஸ் ஆஃப் ஜே. இப்போ ஜே வந்து என்னது ஜீரோ, அப்போ இங்க என்ன வரும் ஜீரோ பிளஸ் ஒன், அதாவது ஃபர்ஸ்ட் ஐட்டம் உடைய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அன்டில் தே ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் முடிகிற வரைக்கும் இந்த லூப் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ப்ராடக்ட் அப்படின்றது வந்து ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டூ தி ஐட்டம் ஜே, ஐட்டம் ஜே வந்து என்னது அதனுடைய ப்ராடக்ட், அப்புறமா பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த லூப் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச உடனே ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சம் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ் இதனுடைய அஞ்சு வேல்யூவோட ப்ரைஸஸ் வந்து அதுக்கு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைஸஸ் இங்கே வந்து சம் ஆஃப் த ப்ரைஸஸ் இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ரைஸஸ். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ப்ரைஸஸ் என்னது அந்த சம் டிவைடட் பை தி டோட்டல் நம்பர் ஆஃப் தி ஐட்டம்ஸ், எத்தனை ஐட்டம்ஸ் ஃபைவ், அதை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் லென் ஆஃப் தி ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம் ரீடு ஃபைவ் ப்ரைஸஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இங்கே எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ என்டர் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஃபைவ்னு கொடுக்குறோம். Next, enter the price of the second item, 10. Next, enter the price of the third item, 15. Enter the price of the fourth item, 20. So, அதோட enter the price of the fifth item. இது முடியுது. நெக்ஸ்ட் ஒவ்வொன்றதுக்கும் ப்ரைஸ் வந்து என்னது இங்கே நம்ம கொடுத்தது எல்லாமே இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஐட்டமோட ப்ரைஸ் என்னது ஃபைவ், செகண்ட் ஐட்டமோடைய ப்ரைஸ் என்னது டென், தேர்ட் ஐட்டமோடைய ப்ரைஸ் என்ன ஃபிஃப்டீன், தென் ஃபோர்த் ஐட்டமோடைய ப்ரைஸ் என்ன 20, then fifth item உடைய price என்னது 25. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் சம் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி ப்ரைஸஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ப்ரைஸஸ் இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எப்படி வந்தது, இந்த சம் ஆஃப் ஆல் ப்ரைஸஸில் எப்படி 75 வருது உங்களுக்கு, இந்த சம் ஆஃப் ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே வந்து டோட்டல் பண்ணனா அதனுடைய வேல்யூ வந்து 75. ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது என்னது இந்த ஃபைவ் இன்ட்டு டென் இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அது நம்ம போட்டோம்னா இட் இஸ் இந்த வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஆவரேஜ் இந்த 75 உடைய நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் லிஸ்ட் அதை ஆட் பண்ணோன்னா அதனுடைய ஆவரேஜ் வந்துடும். இதுதான் நமக்கு அந்த ப்ரைஸஸ் அண்டு டிஸ்பிளே அந்த ப்ராடக்ட்ன்றது. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரோக்ராம் டு கவுண்ட் the number of employees earning more than 1 lakh per annum, the monthly salaries of n number of employees are given. அதாவது ஒரு 5 employees are given அப்படினு வெச்சிருந்தோம். நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா அந்த 5 employeesல யாரெல்லாம் வந்து more than 1 lakh earn பண்றாங்க அப்படிங்கறத நாம இங்க வந்து கவுண்ட் பண்றது.
So first வந்து என்ன பண்றோம் programல number of employees earning more than 1 lakh அப்படிங்கறத ஒரு ரிமார்க் எழுதிட்டு இருக்கோம். Count வந்து 0, n is equal to integer input number of employees. எவ்வளவு employeesங்கறத நம்ம enter பண்றோம். அதுக்கு அப்புறமா அதனுடைய salary enter பண்றோம். Next இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து அதனுடைய loopல போடுறோம். So for I in the range n, நம்ம இங்க input value என்ன கொடுக்குறோம்? Number of employees. Enter the monthly salary of the employees. அதனுடைய format, that is I plus 1 அப்படிங்கிறது இந்த braces-ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது S is equal to integer input. So அந்த salary வந்து எதுல ஸ்டோர் ஆகுது? இந்த S-ங்கிற ஒரு வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிடுது. நெக்ஸ்ட் salary dot append S. S-ங்கிறது salary. So salary எங்க போய் append ஆகுது? நம்ம இங்க வந்து சாலரின்னு ஒரு லிஸ்ட், எம்டி லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல போய் இந்த சாலரி எல்லாமே போய் ஸ்டோர் ஆயிடுது. அதுக்கு அடுத்தது ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் ஆஃப் சாலரி. ஸோ என்னென்ன சாலரிங்கிறது வந்து அதை வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஸோ ஏ சாலரி இஸ் ஈக்குவல் டு சாலரி இன்டூ 12. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க என்ன பண்ணோம், 1 lakh பர் ஆனம் இங்க கொடுத்துருக்கிறது வந்து மந்த்லி, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து சேலரி வந்து மந்த்லி. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பர் ஆனம் அதாவது 1 இயருக்கு. அப்போ 1 இயர்ன்றது என்னது, 12. ஸோ சேலரி ஆஃப் ஜே இன்டூ 12, அதாவது ஃபஸ்ட்டு பர்சனுடைய சேலரி இன்டூ 12. ஸோ இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும். இதில் ஆன்வல் சேலரி ஆஃப் த எம்ப்ளாயி என்ன வருது, அதனுடைய எம்ப்ளாயி 1 இஸ் அந்த செகண்ட் பிரைசஸில் வந்து என்னது வேல்யூ, என்ன சேலரி அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் வந்து எதுக்கு போகுது, இட் இஸ் ஃபார் தி எம்ப்ளாயி நம்பர். செகண்ட் சேலரி வந்து ஃபார் தி எம்ப்ளாயி, ஃபார் தி ஆனுவல் சேலரி. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஒரு டாட். அதுக்கடுத்தது எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம், இதில் எத்தனை பேர் வந்து மோர் தேன் 1 lakh அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுறோம். இஃப் ஏ சேலரி இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 lakh என்ன பண்ணுறோம், கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் வந்து இங்கே என்னன்னு கொடுத்துருக்கோம், 0. இப்போ ஒருத்தர் வந்து 1 lakh மேலே வாங்குறாங்கன்னா என்னது, 0 plus 1, அப்போ கவுண்டிங் இங்கே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட்டு, ப்ரிண்ட்டு அதாவது நம்ம 5 employees இருக்கு, எவ்வளோ எம்ப்ளாயீஸு அவுட் ஆஃப் எத்தனை நம்பர் பர்சன்ஸ் வந்து ஆர் ஏர்னிங் மோர் தேன் 1 lakh அப்படின்ட்டு இங்கே வந்து என்னது டாட்டு ஃபார்மேட்டு கவுண்ட்டு என். கவுண்ட்டுங்கிறது என்னது, எத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்றத, எவ்வளோ பேர் வந்து இங்கே மோர் தேன் 1 lakh ஏர்ன் பண்ணுறாங்கிறது தான் இந்த ஃபார்மேட்டு. இப்போ நம்ம என்ட்ரி பண்ணி பார்ப்போமா. ஸோ இங்கே வந்து என்னது, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து 5, அதனுடைய ஃபஸ்ட் எம்ப்ளாயியுடையது வந்து என்னது 3000, செகண்ட் எம்ப்ளாயி வந்து என்னது 9500, தேர்ட் எம்ப்ளாயி வந்து 12500, தென் ஃபோர்த் எம்ப்ளாயி வந்து 5750, தென் ஃபிஃப்த் எம்ப்ளாயி வந்து 8000 ருபீஸ். இப்போ இங்கே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணனா எத்தனை பேர் வந்து மோர் தேன் 1 lakh வாங்குறாங்க அப்படின்னா 2 பேர் வரணும். ஓகே, ஸோ ஆனுவல் சேலரி ஆஃப் த ஃபஸ்ட் சேலரி, ஃபஸ்ட் எம்ப்ளாயி ஒவ்வொருத்தராக வரும். ஸோ செகண்ட் எம்ப்ளாயி என்ன, தேர்ட் எம்ப்ளாயின்றது என்னது, தென் ஃபிஃப்த் எம்ப்ளாயி. ஸோ இது எல்லாமே வந்து சேலரியை வந்து ஆனுவல் சேலரியை வந்து நம்ம கிடைச்சாச்சு. ஸோ அந்த ஆனுவல் சேலரி எப்படி பண்ணணும், சேலரி ரிசீவ்டு பர் மந்த் இன்டூ த சேலரி ஆஃப் எ ஜே, சேலரி ரிசீவ்ட் இன்டூ 12 அப்படிங்கிறது. இப்போ லாஸ்டில் வந்து என்ன இருக்குது, 2 employees அவுட் ஆஃப் 5 ஆர் ஏர்னிங் ஆனுவலி மோர் தேன் 1 lakh அப்படின்னு. ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே இந்த 2 இருக்குது பாரு, யார் அந்த 2 பேர் அப்படின்னா எம்ப்ளாயி 2 and 3. அப்போது இந்த ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் கரெக்ட். அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் வந்து நம்பர்ஸ் 1 to 10, கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் த ரேஞ்ச் 1 to 10, தென் டெலீட் ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் பிரிண்ட் த ஃபைனல் லிஸ்ட். அதாவது ஒரு லிஸ்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணி சொல்கிறேன், 1 to 10 வரைக்கும் பண்ணிவிட்டு ஈவன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து நம்ம லிஸ்ட்டில் இருந்து எடுத்துடணும். தென் டெலீட் ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் பிரிண்ட் த ஃபைனல் லிஸ்ட். அப்படின்னு என்னது, ஃபைனல் லிஸ்ட் என்னது, ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ ரிமார்க்ஸ் வந்து நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10, டெலிட் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் பிரிண்ட் ஆட் நம்பர்ஸ். இப்போ நம்பருங்கிறது என்னது, ஒரு எம்டி லிஸ்ட்டு. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11, 1,11 என்ன சொன்ன, 11ங்கிறது வராது, அப்பர் லிமிட் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்.
அப்ப என்னது நம்பர் டாட் அப்பெண்ட் எக்ஸ். அப்ப 1 ல இருந்து 10 ஓவர் நம்பர் ஜெனரேட் பண்ணும்போது என்னது 1 ல இருந்து வரணும். சோ பிரிண்ட் ஆல் தி நம்பர்ஸ் ஃப்ரம் 1 டு 10. எக்ஸ் உடைய வேல்யூ என்னது ஒவ்வொரு நம்பர்ஸா அங்க வந்து பிரிண்ட் ஆயிட்டு வரும். நெக்ஸ்ட் ஃபார் இண்டெக்ஸ் கமா ஐ இன் எனியூமரேட் நம்பர். சோ இது இன்னொரு ஃபார்மேட் வந்து நம்ம படிக்கிறோம். இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் த ஐ உடைய வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0, ஐ உடைய வேல்யூ இன் எனியூமரேட் தி நம்பர் பிரிண்ட். இப்போ இஃப் ஐ பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0, பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 என்னது ரிமைண்டர் வந்து 0 இருந்தால் அப்படின்னா என்ன வரும், ஒரு ஈவன் நம்பராக தான் வரும். அப்படி அது ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். எந்த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0 வர்றதை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப்டர் டெலீட்டிங் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இந்த நம்பரில் இருக்குது இல்லையா அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சேஃப்டி எப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 10 என்னென்ன 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் போயாச்சு. ஸோ இங்கே வந்து என்னது இங்கே வந்து 0 பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஐ வந்து என்னது ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து என்னது ஆட் நம்பர்ஸ். 1% ஆஃப் வந்து வந்து 0 எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் பிரிண்ட் த 2, 4, 6, 8, 10 இது எல்லாமே என்ன வருது, இது எல்லாமே ஒரு அதாவது ஆவரேஜ் வந்து உன்னுடைய ரிமைண்டருடைய வேல்யூ வந்து 0 இருக்கிறதுனால அந்த நம்பர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ அப்போ இங்கே என்ன வருது உனக்கு 1 வந்துடும், 1, 3, 5, 7, 9. ஸோ இந்த நம்பர்லாம் என்ன வருது இங்கே உனக்கு அதெல்லாம் டெலீட் ஆகாதது. இங்கே வந்து உனக்கு வந்து அந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண பிறகு இந்த லிஸ்ட்ல இருந்து த லிஸ்ட் ஆஃப்டர் டெலீட்டிங் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்ற போது 1, 3, 5, 7, 9 இதெல்லாமே வந்து வில் பி டெலீட்டட். அதுக்கடுத்தது லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்க போகிறோம். ரைட் அ ப்ரோக்ராம் டு ஜெனரேட் இன் ஃபிபனாசி சீரீஸ் அண்ட் ஸ்டோர் இட் இன் அ லிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் சம். அதாவது ஒரு ஃபிபனாசி சீரீஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுறோம், ஜெனரேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சீரீஸில் நம்ம வந்து போடுறோம், அதாவது அவருடைய சம்மையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்னது ஃபிபனாசி சீரீஸுங்கிறது என்ன, ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், அந்த ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணனா அதனுடைய தேர்ட் நம்பர் வந்து இட் இஸ் த தேர்ட். அப்படியே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு -1, பி வந்து என்னது இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த நம்பர் என்ன பண்ணுறோம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். என் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், நம்ம எத்தனை டேர்ம்ஸ் வேணுங்கிறத என்டர் பண்ணணும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0, சம் வந்து ஈக்குவல் டு 0. இந்த ஃபிபனாசி இந்த ஃபிபோங்கிற அந்த லிஸ்ட் எலிமெண்ட் வந்து இட் இஸ் எம்டி. ஏன்னா ஒவ்வொரு நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணும் போது அதில் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ வைல் ஐ லெஸ் தேன் என் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இந்த ஏ பிளஸ் பி வந்து என்னது, ஏ வந்து இங்கே வந்து என்னது இஸ் ஈக்குவல் டு -1, பி வந்து என்னது இங்கே 1. ஸோ -1 and 1 என்னது 0. ஸோ 0ங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. அப்புறமா என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் என்னது சம்முடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இந்த ஐயோடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஐ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சோடனே பிரிண்ட் த ஃபிபனாசி சீரீஸ் அப் டு 5 terms. இப்போ 5 terms அப்படின்னா எவ்வளோ வருது இஸ் த எஸ்டிஆர் ஆஃப் ஏ ஃபிபோ அப்படிங்கிறத இந்த சீரீஸை வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆகுது. அதனுடைய சம் த சம் ஆஃப் த ஃபிபனாசி சீரீஸ் வந்து என்னது இங்கே சம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா ஏ பி எஸ் அண்ட் சம் இதுதான் இந்த வேரியபிள்ஸ் தான் இங்கே வந்து உங்களுக்கு டிக்ளேர் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஏ உடைய வேல்யூ என்னது ஃபஸ்ட்டு -1, பி உடைய வேல்யூ என்னது 1. அப்போ எஸ் வந்து என்னது ஏ பிளஸ் பி. அப்போ -1 and 1 என்னது 0, சம் வந்து என்னது சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் எஸ். அப்போது சம்முடைய வேல்யூ வந்து 0 இனிஷியலாக, அப்புறமா இதோடைய இந்த ஸ்மால் எஸ் உடைய வேல்யூ வந்து 0. ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0. ஸோ ஏ வந்து -1, பி வந்து 1, எஸ் உடைய வேல்யூ வந்து 0,
தென் சம்முடைய வேல்யூ வந்து இங்கேயும் ஜீரோ. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இங்கே வரும்போது சம் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறோம், ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிறது. அப்போ ஏ உடைய வேல்யூ இங்கே என்னது, பி உடைய வேல்யூ, பி உடைய வேல்யூ என்னது ஒன், ஸோ இங்கே வந்துடுது. அப்போ பி உடைய வேல்யூ என்னது எஸ், எஸ் உடைய வேல்யூ என்னது இங்கே ஜீரோ. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணவனும் ஏ பிளஸ் பின்றது என்னது இங்கே ஒன். அப்போ சம் வந்து ஏற்கனவே ஜீரோ, ஜீரோ பிளஸ் சம் வந்து இங்கே ஜீரோ, எஸ் உடைய வேல்யூ என்னது ஒன். அப்போ இங்கே வந்து என்னது ஒன். அதுக்கு அடுத்தது என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏ உடைய பி உடைய வேல்யூ என்னது இங்கே ஜீரோ, எஸ் உடைய பி உடைய வேல்யூ என்னது இங்கே எஸ் உடைய வேல்யூ. ஸோ இதனுடைய டோட்டல் என்ன வரும், ஒன். இப்போ சம்முடைய வேல்யூ என்னது சம் பிளஸ் எஸ், சம்முடைய வேல்யூ என்னது ஒன். இப்போ இங்கே இருக்கிறோடைய வேல்யூ என்னது ஒன், ஒன் பிளஸ் ஒன் டூ. திரும்பவும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி உடைய வேல்யூ வந்து என்னாச்சு ஏன்னு ஆயிடுச்சு, எஸ் உடைய வேல்யூ வந்து பின்னு ஆயிடுச்சு. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி நம்ம வந்து இங்கே ஒன் பிளஸ் ஒன் என்னது டூ. இப்போ இந்த ஸ்மால் லெட்டருடைய வேல்யூ வந்து எஸ் வந்து சம் வந்து ஜீரோ, சம் வந்து டூ, இங்கே சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் எஸ் அப்போ இங்கே சம் வந்து என்னது டூ, டூ பிளஸ்ஸு இங்கே எஸ் உடைய வேல்யூ என்னது டூ, ஸோ டூ பிளஸ் டூ வந்து என்னது ஃபோர். அப்புறமா ஏ வந்து ஈக்குவல் டு பி, பி உடைய வேல்யூ இங்கே என்னது ஒன், ஸோ ஒன் இங்கே வந்துடுது. நெக்ஸ்ட் பி வந்து ஈக்குவல் டு எஸ் ஸோ எஸ் உடைய வேல்யூ இங்கே என்னது டூ, ஸோ டூ இங்கே வந்தாச்சு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி இங்கே வந்து என்னது ஒன் பிளஸ் டூ, ஒன் பிளஸ் டூ என்னது த்ரீ. ஸோ இங்கே சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் எஸ், சம்முடைய வேல்யூ இங்கே என்னது ஃபோர், ஸ்மால் எஸ் உடைய வேல்யூ என்னது இங்கே த்ரீ, ஸோ ஃபோர் பிளஸ் த்ரீ வந்து என்னது செவன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபொனாசி சீரீஸ் என்ன ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, ஜீரோ ஒன் ஒன் டூ த்ரீ. ஸோ அதனுடைய சம் வந்து என்னது செவன். ஸோ நான் சொன்ன ஃபிபொனாசிங்கிறது என்னது, ப்ரீவியஸ் டூ நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணனா அந்த தேர்ட் நம்பர். இப்போ இங்கே அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுங்க, ஜீரோ பிளஸ் ஒன் என்னது ஒன், ஒன் பிளஸ் ஒன் என்னது டூ, இந்த ஒன் பிளஸ் ஒன் என்னது த்ரீ. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும், ஃபைவ். ஸோ இதுதான் உனக்கு ஃபிபொனாசி சீரீஸ் உடைய நம்பர். இது வரைக்கும் நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம செக் பண்ணலாமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எம்ப்ளாயின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம இப்போ ஒரு ஆன்லைனில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்றத. அவுட் சைடு நம்ம எக்ஸிக்யூஷனையும் நம்ம பார்த்துக்குவோம், அதனோட ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷனையும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அந்த ப்ரோக்ராமோடைய க்வெஸ்சன் என்ன, ப்ரோக்ராம் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஏர்னிங் மோர் தேன் ஒன் லேக் பர் ஆனம், த மந்த்லி சேலரிஸ் ஆஃப் என் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கே வந்து ப்ரோக்ராமில் வந்து நீ ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், எம்ப்ளாயீஸ்னா யாரு அப்படின்னு பார்க்கணும். இங்கே ரெண்டு ஃபேக்டர் இருக்குது, ஒன்று வந்து எம்ப்ளாயீஸ், இன்னொன்று வந்து என்னது எம்ப்ளாயர். எம்ப்ளாயருங்கிறது யாரு, ரெக்ரூட் பண்ணுறவங்க வந்து எம்ப்ளாயர், எம்ப்ளாயீஸுங்கிறது வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ இங்கே நம்மளுடைய க்வெஸ்சன் வந்து என்னது, எவ்வளவு பேர், எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து ஒன் லேக் பர் இயர் வாங்குறாங்கிறத நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நம்ம இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா, மந்த்லி சேலரிஸும் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதையும் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அப்புறமா மந்த்லி சேலரி ஆஃப் தி எம்ப்ளாயீஸை வந்து நம்ம ரெண்டையும் இதை ஆட் பண்ணிட்டு நம்மளுடைய இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபார் லூப்பு இதனுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளவு பேர் மோர் தேன் ஒன் லேக் அப்படின்றத நம்ம வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹேஷ் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு ரிமார்க் ஸ்டேட்மெண்ட். ரிமார்க் ஸ்டேட்மெண்ட்றது என்னது, விச் டஸ் நாட் எக்ஸிக்யூட் இன் அவர் ப்ரோக்ராம். ஸோ நம்ம ரிமார்க்ஸ் என்ன கொடுக்குறோம், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஏர்னிங் மோர் தேன் ஒன் லேக், அதுதான் அந்த ப்ரோக்ராமுடைய ஹெட்டிங். ஸோ எவ்வளோ பேர் வந்து ஒன் லேக் வாங்குறாங்கன்றதை நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். நம்ம ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எத்தனை பேரும் தெரியாது, தேர்ஃபோர் கவுண்டோடைய வேல்யூ நம்ம என்னென்ன அசியூம் பண்ணுறோம், ஜீரோ அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்னன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம சிஸ்டத்தில் இருந்து
ஆன்லைனில் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், எவ்வளோ பேர் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது வாங்குகிறோம். சேலரியும் நமக்கு வந்து தெரியாது, எவ்வளோ சேலரின்றதும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த சேலரிஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு எம்டி லிஸ்ட்டில் வந்து வச்சுட்டு ஒவ்வொரு தடவை நம்ம வந்து அந்த சேலரியை வந்து அக்செப்ட் பண்ணும் போது அதை என்ன பண்ணுறோம், அந்த சேலரிங்கிற அந்த லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம அப்பெண்ட் பண்ணிக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு சேலரியும் அப்பெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ பேர் வந்து அந்த சேலரிஸ் வந்து மோர் தேன் 1 lakh வாங்குறது, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மந்த்லி தான் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஆனால் நம்ம இயர்லி வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், இன்டூ 12 months அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ வாங்குறாங்க பர் ஆனம்ங்கிறத வந்து கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணிட்டு அதை இது என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து என்னது மோர் தேன் 1 lakh அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கவுண்ட்டுங்கிறது என்னது, முதல்ல என்ன கொடுத்துருக்கோம், ஜீரோன்னு கொடுத்துருக்கோம். ஜீரோன்னு கொடுத்தது என்னாகும், ஒவ்வொரு தடவும் வந்து 1 lakh மேலே போகும்போது ஒவ்வொரு கவுண்ட் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்போது நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் அந்த எண்ணுடைய வேல்யூ வந்து க்ளோஸ் ஆனோடனே அது வந்து என்ன ஆகும், ஃபைனல் லிஸ்ட் வந்து எத்தனை பேர் வந்து 1 lakh வாங்குறாங்கன்றத வந்து நமக்கு வரும். ஸோ இங்கே என்னன்னா நம்ம வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், கவுண்ட் அப்படிங்கிறது, எண் அப்படிங்கிறது, அப்புறம் தான் அது சேலரிங்கிறது வந்து லிஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ரன்னிங் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஐக்கு வந்து எது எந்த ஐ, அது வந்து ஃபார் தி அக்செப்டிங் த சேலரி. அதுக்கு அடுத்தது இன்னொரு லூப் ஒன்று ஆட் பண்ணுறோம், அது என்ன லூப், அது ஜே லூப். அந்த ஜே லூப் எதுக்கு ஆட் பண்ணுறோம், ஒன்று சேலரியை வந்து பர் ஆனம் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், ரெண்டாவது சேலரி வந்து 1 lakh மேலே வந்து யோர் யார் வாங்குறாங்கன்றதையும் அதை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜே லூப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா, ப்ரிண்ட்டு என்ட்ரு மந்த்லி சேலரி ஆஃப் எ எம்ப்ளாயி, ரெண்டு கேர்லி பிரேசஸ் இருக்குது, ஃபார்மேட்டு i+1 அப்படின்றது. இந்த ஃபார்மேட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு டாட் அப்படிங்கிறது வரணும். ஸோ டாட்டு ஃபார்மேட்டு i+1. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, கேர்லி பிரேசஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்து என்னாகும், ஐ உடைய வேல்யூ என்னது 0. அப்போ இங்கே என்ன வரும், 0+1. அப்போ எம்ப்ளாயி வந்து என்னது இங்கே 1 அப்படின்னு வரும். இந்த கேர்லி பிரேசஸில் என்ன வரும், 1 வரும். அதுக்கப்புறமா வந்து என்னது i+1. அதுக்கு அடுத்தது i+1 என்னாகும், ஏற்கனவே 1 இப்போ வந்து 2, நெக்ஸ்ட் வந்து என்னது 3, நெக்ஸ்ட் 4, அப்படியே இது வந்து இன்க்ரிமெண்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த எண்ணை முடிஞ்ச உடனே இந்த லூப்பு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு அடுத்தது என்னாகும், அந்த ஒவ்வொரு லூப்பும் திரும்பவும் அந்த இன்புட் வேல்யூஸ்லேருந்து ரீட் பண்ணி சேலரியை ரீட் பண்ணி அதனுடைய டோட்டல் வந்து கண்டுபிடிக்கும். அதனால இயர் பர் ஆனம் எவ்வளோ வாங்குறாங்கன்றத கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதனுடைய இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, ஆனுவல் சேலரி ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது, ரெண்டு கேர்லி பிரேசஸ் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து டாட் ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபார்மேட் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஃபார்மேட் அங்கே ப்ரீவியஸில் வந்து என்ன பண்ணேன், ஃபார்மேட்டுங்கிறது வந்து ஒரே ஒரு பேரமீட்டர் தான், அதாவது i+1 அப்படிங்கிறது ஒரே ஒரு பேரமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து என்னது, ஃபார்மேட்டு ரெண்டு பேரமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து j+1, இன்னொன்று வந்து ஆனுவல் சேலரி. அப்போ அந்த j+1 அப்படிங்கிறது வந்து என்னது, அந்த ஃபஸ்ட்டு கேர்லி பிரேசஸை வந்து குறிக்கும். அந்த ஏ சேலரி அதாவது ஆனுவல் சேலரி அப்படிங்கிறது வந்து என்னது, செகண்டு கேர்லி பிரேசஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, அந்த ஆனுவல் சேலரி கிரேட்டர் தேன் 1 lakh, இது வந்து கவுண்ட்டு. இப்போ எப்படி நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா, கவுண்ட் வந்து 0, இன்புட் என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நம்ம என்டர் பண்ணும் போது சே 5 அப்படின்னும் போது என்னாகும், அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண நம் வேல்யூ வந்து எதில் ஸ்டோர் பண்ணுது, எண்ணில் போய் ஸ்டோர் பண்ணுது. இப்போது சேலரிங்கிறது வந்து என்னது, ஒரு எம்டி லிஸ்ட்டு. அப்புறமா ஐ வந்து என்னது, இன் ரேஞ்ச். ப்ரிண்ட்டு மந்த்லி சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ இங்கே ஐ வந்து என்னது 0, 0+1, 1. அதுக்கப்புறமா s=, இன்டீஜர் இன்புட். இங்கே இந்த இன்புட்டுங்கிறது என்ன, நம்ம இன்புட் பண்ணுறோம், சேலரியை வந்து இன்புட் பண்ணுறோம். சேலரி இன்புட் பண்ணும் போது அதுவும் என்னாவது, இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அதனுடைய வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகுது, எஸ்ல வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த எஸ்ல ஸ்டோர் ஆகுறது இங்கே என்ன இருக்குது, அப்பெண்ட் எஸ். அதாவது சேலரிங்கிறது வந்து ஒரு
லிஸ்ட்ல நம்ம ஒரு எம்டி லிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை சேலரி ஆட் பண்ணும்போது இந்த லிஸ்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடுது. நெக்ஸ்ட் இது இந்த லூப் முடிஞ்ச உடனே ஜே வந்து என்னது லென் ஆஃப் தி சேலரி. லென் ஆஃப் சேலரினது டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இந்த சேலரி. ஸோ இது வந்து என்னவோ 12ல வந்து கேல்குலேட் பண்ணிடுது. அதுக்கு அடுத்தது ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ். இப்போ இங்கே என்னது ஜே வந்து என்னது 0 or 1, அதாவது 1 வச்சுட்டோம்னா 1 plus 0, 0 plus 1 என்னது 1. அப்போ இதனுடைய சேலரி வந்து என்னது அங்கே வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபைனலாக இங்கே வந்து என்ன இருக்கு ஏ சேலரி. கண்டிஷன் வந்து என்னது ஹவு மெனி எவ்வளோ பேர் வந்து 1 lakh சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கவுண்ட் ஆகுது. ஃபைனலாக இங்கே வந்து இங்கேயும் ரெண்டு ஃபைனலாக வந்து கேர்லி பிரேசஸ் எம்ப்ளாயீஸ் அவுட் ஆஃப் அவர் ஏர்னிங் ஆனுவலி மோர் தேன் 1 lakh. இப்போ இங்கே என்ன இருக்கு ஒரு ஃபார்மேட் கமாண்ட் இருக்கு. ஸோ அதனுடைய ப்ரிஃபிக்ஸ் என்ன எங்கே இருக்கு டாட்ன்றது ஃபார்மேட் ஆகும். அதாவது சின்டெக்ஸ் டாட் ஃபார்மேட்டு கவுண்ட் கமா என். த கவுண்ட்டுங்கிறது ஒரு பேரமீட்டர், என்ங்கிறது ஒரு பேரமீட்டர். இந்த கவுண்ட் வந்து என்னது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அதில் வந்து என் வந்து என்னது எத்தனை பேர் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க 1 lakh ருபீஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா. இப்போ நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து என்னது மந்த்லி சேலரி. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வி ஆர் கன்வெர்ட்டிங் இன் டு ஆனுவல் சேலரி. ஸோ ஆனுவல் சேலரிக்கு என்ன பண்ணணும் இன்டூ 12. இப்போ 12 கேல்குலேட் பண்ணோமா. இப்போ அங்கே 3000 போட்டிருக்கோம். 3000 இன்டூ 12 எவ்வளோ வருது 36,000. ஸோ இங்கே வந்து லிஸ்ட்டு எம்ப்ளாயி 1 வந்து என்னது 36,000, தென் செகண்ட் எம்ப்ளாயி மோர் தேன் 1 lakh வருது, தென் தேர்ட் எம்ப்ளாயிக்கும் மோர் தேன் 1 lakh, ஃபோர்த் எம்ப்ளாயிக்கு லெஸ் தேன் 1 lakh, ஃபிஃப்த் எம்ப்ளாயிக்கு லெஸ் தேன் 1 lakh. இப்போ அக்கவுண்ட் வந்து என்னது டூ எம்ப்ளாயீஸ். டூ எம்ப்ளாயீஸ் யாரு எம்ப்ளாயி 2 அண்ட் எம்ப்ளாயி 3 வந்து என்னது அஞ்சு பேரில் ரெண்டு பேர், அதாவது எம்ப்ளாயி 2 அண்ட் எம்ப்ளாயி 3 ஆர் ஏர்னிங் ஆனுவலி மோர் தேன் 1 lakh.